உமதுமன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவனாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் இவ்வுலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். ராகினியான கன்னிகையே, உள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டே அண்டி வருகிறோம். பாவியாகிய நான் தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபுரியால் கேட்டு தந்தருளுங்கள் தாயே. ஆமே. பாவம் இல்லாமல் ஒரு பைத்த சீஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோ. எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ள. ஜென்ம பாவம் இல்லாமல் பவித்த ஜீசுமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோ. எங்கள் பேர் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் ஒரு பைத்த ஜீஸ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ள. ஜென்ம பாவம் இல்லாமல் பவித்த ஜீஸ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உடைய
திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பத்த சீஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோ. எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பத்த சீஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோ. எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரட்சகருடைய மா
Yeah.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எத்திசையும் ஏக்கமுடன் உமை நோக்க, பக்தியுடன் பாரங்கும் உமை பார்க்க, சமாதானத்தின் தலை கிரீடமாய், சந்தோஷத்தின் மணிமகுடமாய், சாதனைகளை அள்ளித்தரும் தாயே, குடும்ப சமாதானத்தை தந்திடுவீர் நீரே. தாவீது ராஜாவின் உப்பரிகையும் தந்தமயமான ஆலயமுமாய் இக்குமரியின் கண் வீற்றிருந்து அடைக்கலம் தேடி வரும் மக்களின் துயர் துடைக்கும் அன்னையின் வணக்கத்தினை கொண்டாடி மகிழும் வணக்கத்தின் நிறைவு நாளில் நம்மூரின் இறை ஆசீருக்காக மன்றாட வருகை புரிந்திருக்கும் மேதகு ஆயர் அவர்களையும் அவர்களோடு இணைந்து வருகை புரிந்திருக்கும் குருக்களையும் அலங்கார உபகார திருத்தலத்தின் பங்கு மக்களையும் விசைப்படகு சங்கங்கள் மற்றும் பள்ளிகளின் ஆசிரிய ஆசிரியைகள் சார்பாக வரவேற்கின்றோம். திரைகடல் ஓடி திரவியம் தேடும் மக்களுக்கு குறையேதும் இல்லாது குலம் முழுவதும் காக்கும் குல முதல்வியே, எங்கள் நாட்டினை ஊரினை சமூகத்தினை குடும்பங்களை உம் சமாதானம் என்னும் நீரோடையால் அர்ச்சித்து உம்மிடம் அமைந்த அன்பு பரிவு இரக்கம் உபசரிப்பு எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பான்மை என்னும் குணநலன்களால் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வருகின்றீர். குடும்பங்களின் அரசி என்ற மைய சிந்தனையை சிந்தித்திருக்கும் இந்நன்னாளில் சிறந்த தொழிலினையும் பார்போற்றும் கல்வியினையும் எம் ஊர் மக்களுக்கு நல்கியருளும். வான்மலையை நோக்கி மண் நோக்குவது போன்று எம் கடல் அன்னையை நோக்கி காலடி வைக்கும் எங்களை இரக்கத்துடன் நோக்கியருளும். எம் பள்ளிகளில் கல்வி சிறந்திடவும் அதனால் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்கு வளர்ந்திடவும் குடும்பங்களில் ஒருமித்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்திடும் மனப்பான்மை வளர்ந்திடவும் அன்னையை வேண்டி வழிபாட்டிற்குள் செல்வோம். இறை ஆசீரை பெறுவோம். அனைவரும் அமருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த ஒரு மாபெரும் நிகழ்வை இன்று கொண்டாடுகின்றோம். மே மாத வணக்கத்துடைய நிறைவு நாளில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு குழுமி வந்திருக்கின்றோம். பல்வேறு வேண்டுதல்களோடும் தேவைகளோடும் இங்கே நாம் குழுமி இருக்கின்றோம். சிறப்பாக இறைவன் நம் மக்கள் செய்கிற நம் ஊர் மக்கள் செய்கிற தொழிலை மீன் தொழிலை கடல் தொழிலை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் நல்ல மீன்பாடு கிடைக்கவும் விபத்துகள் இல்லாத ஆபத்துகள் இல்லாத தொழில் நிலை உருவாகவும் எல்லோரும் செல்வ செழிப்பாக வாழவும் வளரவும் இன்னும் நாம் தொடங்க இருக்கின்ற இந்த புதிய கல்வி ஆண்டிலே அதற்காக உழைக்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்களை மாணவ மாணவிகளை எல்லாம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து கல்வி அறிவு நிறைய பெருகவும் ஆண்டவர் தாமே உடனிருந்து நம்மை வழி நடத்தவும் அதற்காக அன்னிமரியாளுடைய பரிந்துரையால் இறைவன் எல்லாவற்றையும் அன்போடு நிறைவேற்றி தர வேண்டுமோ. நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பல்வேறு கருத்துகள் வேண்டுதல் இருக்கின்றன. அவற்றோடு இணைத்து இவற்றையும் நாம் வேண்டி நிற்போம். ஏவிஎம் தனிஸ்லாஸ் கம்பெனி தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் தொழில் வளம் பெருகவும் மாதாவை வேண்டி, யூதா விசைப்படகு தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி, சார்லஸ் கடல் மாதா விசைப்படகு தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி,
மனோவரன் ஆண்டனி குடும்பத்திற்கு மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இஎம்ஜே மரைன் தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி கசின் ராய் ஷாமினி குடும்பத்தினர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக கல்யாண மாதா பட்டுமலை மாதா விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி செல்வ மாதா 1-2 அலங்கார மாதா விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி இன்பன் ஜோயல் பிரின்ஸ் ரான்சம் மாதாவிற்கு நன்றியாக எஸ் ஜேஎன் ஏஜென்சி மாதாவிற்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி தாமஸ் மெஜி மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தடையின்றி தொழில் கிடைக்கவும் மாதாவை வேண்டி இமானி டிவோட்டா பிராணிகா டிவோட்டா ஹாரிக் டிவோட்டா நல்ல ஞானத்திலும் கல்வியிலும் வளர மாதாவை வேண்டி ஜான்டி புருட்டோ குடும்பத்தினர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக வலண்டின் சாராள் குடும்பத்தினர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக அன்னைத்ரசா விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி லூகாஸ் லோவோ மேரி ஜஸ்டிஸ் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக சமாதான ராஜ் மேக்ஸ்வெல் 5 தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி இருதயராஜ் சுகிலா ஜான்சி மாதாவிற்கு நன்றியாகவும் குழந்தை வர வேண்டியும் மன அமைதி கிடைக்கவும் மாதாவை வேண்டி விண்ணரசி மாதா 1 விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி விண்ணரசி மாதா 2 விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி ஜாஃபர் பிறந்தநாள் நன்றியாகவும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறக்க மாதாவை வேண்டி பட்டுமலை மாதா 1-2 கல்யாண மாதா விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி ஜேசு ரூபஸ் ஷைனி குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாகவும் குழந்தை வாக்கியம் கிடைக்க மாதாவை வேண்டி தினகரன் சகாய் ஜாஸ்மின் குடும்பத்தினர் ஆரோக்கிய விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் கடன் பிரச்சனை தீரவும் குடும்ப சமாதானம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி ஜான் சுஜி உடல்நலம் கிடைக்கவும் கடன் பிரச்சனை தீரவும் மாதாவை வேண்டி ரஜிஸ் நீண்ட காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட எனக்கு நல்ல சூழ் கிடைக்க மாதாவை வேண்டி யமுனேஸ்வர் விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி டயனத் மரியம் விசைப்படகு கட்டி முடித்ததற்கு மாதாவிற்கு நன்றியாகவும் நல்ல முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி ஸ்னோலின் விசைப்படகு தடைகள் நீங்கி நல்ல தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி ஜான் சுனிதா தொழில் முன்னேற்றத்திற்காகவும் கல்விக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மாதாவை வேண்டி ஆஷா ஆண்ட்ரூஸ் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக பென்சிகர் ஜலசின மாள் குடும்ப சமாதானம் கிடைக்கவும் அன்னையின் பரிசு விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி ரவி ரெக்ஸலின் குடும்பத்தினர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக பென்சிகர் கிறிஸ்து ராஜா விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி ராஜ் அனிதா குடும்பத்தினர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் ஜீவநதி விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி சேவியர் ராஜேந்திரன் மரிய சவுந்தரி அபகரிக்கப்பட்ட பணம் மீண்டும் கிடைத்ததற்கு மாதாவிற்கு நன்றியாக வானவில் விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி திருச்சிலுவை விசைப்படகு மாதாவிற்கு நன்றியாக சிபு லிடியா திருமண நாளில் மாதாவிற்கு நன்றியாக புனித சூசையப்பர் விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் வளர்ச்சி அடைய மாதாவை வேண்டி அதிசய மணல் மாதா விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி ஷெஹினா விசைப்படகு தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி சந்திரன் டொமினா குடும்பத்தினர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக செந்தாமரை குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி சகாய ஆண்டனி வினோ மாதாவிற்கு நன்றியாகவும் தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி செலின் வினோத் குடும்பத்தினர் நினைத்த காரியம் நிறைவேற மாதாவை வேண்டி நாதன் பெர்னாண்டோ குடும்பத்தினர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக சந்தியாக ராயப்பன் குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாக வில்லிங்டன் ஹேமா கிறிஸ்து ராஜா 1 விசைப்படகு தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி
விஜயன் சுபா குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாக, சகாய சந்திர ஃப்ரெடி ஆஷ்மிலா மாதாவிற்கு நன்றியாக, ஜூடி கலா குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாக, எடிசன் செல்வம் குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாக, செபி ஆண்டி நிஷா குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாக, ராஜேஸ்வரி செபஸ்தியான் குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாக, விருஜனுக்கு தலையில் நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடந்ததற்கு நன்றியாகவும், மேலும் அவர் உடல்நிலை நல்ல முறையில் தேர்வதற்கு மாதாவை வேண்டி, ரீகன் ரதி ஷஹானா போவாஸ் மாதாவிற்கு நன்றியாகவும், கல்விக்காகவும் உடல் நலத்திற்காக மாதாவை வேண்டி, குரூஸ் எவாலின் குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாகவும், தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி, மதன் அரோஷா குடும்பத்தினர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, சகாயராஜ் மினி குடும்பத்தினர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக, மைக்கேல் டால்மட் மாதாவிற்கு நன்றியாகவும், அலங்கார ராக்கின் விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி, ஆல்டோ லுபின் பிளஸ்வின் மாதாவிற்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி, ஜெனிவர் ரமேஷியா மாதாவிற்கு நன்றியாகவும், அந்தோனியார் விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி, ஆஞ்சிலான் குடும்பத்தினர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, ஜார்ஜ் பேசில் வெளிநாடு சென்றதற்கு நன்றியாகவும், மேரி சுசன்னா நல்ல வேலை கிடைக்கவும் மாதாவை வேண்டி, நாதன் ஜினோ குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாக, மரியஜான் மாலா குடும்பத்திற்கு மாதா செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரிகாஸ் விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி, ஜான் டெரிக் ஜமிமா குடும்பத்திற்கு மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், நினைத்த காரியம் நிறைவேறவும் மாதாவை வேண்டி, அஜய் ரொஷினா ஜெய்ரோ அக்கில் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, ஜான் பீட்டர் தீபக் பிளஸ்ஸிங் விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி, பௌர்ணா கலிஸ்டஸ் சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், பூரண சுகம் கிடைக்க வேண்டியும், வாடி மாதா மூன்று பனிமை மாதா விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடைய மாதாவை வேண்டி, சஞ்சய் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சகாய மாதா மூன்று மழலை மாதா விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடைய மாதாவை வேண்டி, மைக்கேல் சுமா திருமண நாளில் மாதாவிற்கு நன்றியாக, சேவியர் மாதாவிற்கு நன்றியாக, சசின் ராய் மாதாவிற்கு நன்றியாக, அல்போன்ஸ் ஷஷாந்த் பிறந்த நாளில் மாதாவிற்கு நன்றியாக, ராயப்பன் குடும்பத்திற்கு மாதா செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரை நிறைவேறவும் மாதாவை வேண்டி, பாஸ்கரன் நல்லியார் விசைப்படகுகள் தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி, இயேசுதாஸ் நல்ல சுகம் கிடைக்கவும் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கவும் மாதாவை வேண்டி, ஆல்டோ மாதாவிற்கு நன்றியாகவும் பதவி உயர்வு கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஜான்சன் வின்சி குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாக, சதீஷ்குமார் சகாய ஆனந்தி குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாகவும், குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர மாதாவை வேண்டி, சகாய ஆல்வின் ரோபியா மாதாவிற்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றம் நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி, முரளிதரன் தேர்வில் வெற்றி பெற மாதாவை வேண்டி, ஆல்வின் ஜெயசுராசா விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி, செல்வான்ஸ் குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாகும், குடும்ப கஷ்டம் தீரவும் மாதாவை வேண்டி, ரிங்டன் ஹால்டன் நல்ல வேலை கிடைக்கவும் குடும்ப சமாதானம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி, ஸ்டீவன் சுபாஷினி வீட்டு வேலை நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும், கடன் தொல்லை நீங்கவும் மாதாவை வேண்டி, அஜித் நினைத்த காரை நிறைவேற மாதாவை வேண்டி, ஜனவரி ஜெயபாலகி மாதாவிற்கு நன்றியாக, ரஞ்சித் மெலான்ஸ் மாதாவிற்கு நன்றியாக, அனிட்டோ ஜான்சி மாதாவிற்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி, நினைத்த காரை நிறைவேறவும் மாதாவை வேண்டி, மெல்டன் மாதா மூன்று தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி, புஷ்பராஜ் அந்தோனியம்மாள் நல்லபடியாக வீடு கட்டி முடிக்க மாதாவை வேண்டி, ஒலிவிட்டர் மாதாவிற்கு நன்றியாகவும், உடல் சுகம் வேண்டியும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் மாதாவை வேண்டி, ரூபின்சன் வியாபாரம் முன்னேற்றம் அடைய மாதாவை வேண்டி, கலிஸ்டர் ஜெனி மாதாவிற்கு நன்றியாக, வின்சென்ட் ஜரோஜா குடும்பத்தினர் குழந்தை நல்லபடியாக பிறந்ததற்கு நன்றியாகவும், மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க மாதாவை வேண்டி, ராயப்பன் குடும்பத்தினர் மாதாவிற்கு நன்றியாக, சித்தாந்தரை மாதா விசைப்படகு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் கிடைக்க மாதாவை வேண்டி,
பனிமிக்கேல் ஜார்ஜ் மேரி குடும்பத்தினர் உடல் நலத்திற்காக மாதா வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இத்தோடு சேர்ந்து நம் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் நம் மக்கள் அனைவருடைய வேண்டுதலையும் அன்னையினுடைய பரிந்துரையால் இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உருக்கமாக இந்த பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியால புனித மரியாவையும் பாலதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் Yeah.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னி மரியா, எலசபத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாக அடுகிறோ. இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து மூன்றாம் அதிகாரத்தில் 14-18 வரை உள்ள இறைவார்த்தைகள் வாசிக்கப்பட உள்ளன. ஆமோனின் மகன் யோசியா யூதாவின் அரசனாய் இருந்த பொழுது செப்பனியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, ஏனெனில் உன் தண்டனை தீர்ப்பை ஆண்டவர் தள்ளிவிட்டார் என்று கூறும் இறைவார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 14-18 வரை உள்ள இறைவார்த்தைகள். மகனே சியோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ராயலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ராயலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சியோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் எண்ணிப்பார் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன், ஆண்டவரின் ஆற்றல் அவரையே பாடுவேன். என் மீட்பரும் அவரே, மீட்பருளும் மூச்சுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்கையென
இரண்டாம் வாசகம் திருவழிபாட்டு நூலில் உள்ள 12 அதிகாரத்தில் 1 முதல் 10 வரை மற்றும் 13 முதல் 18 வரையுள்ள இறை வார்த்தைகள் வாசிக்கப்பட உள்ளன. வானில் பெரியதொரு அடையாளம் காணப்பட்டது. பெண்ணொருவர் தோற்றம் பெற்றார். அவரை அடுத்து அரக்க பாம்பும் தோற்றம் பெற்றது. அப்பெண்ணிற்கும் அரக்க பாம்பிற்கும் இடையில் எத்தகைய போராட்டம் நடைபெறுகிறது என்பதை கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாடு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 மற்றும் 13 முதல் 18 முடிய வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயரத்துடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆணும் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகு முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி,
அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். தான் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதைக் கண்ட அரக்கப்பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது. ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து பாலை நிலத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பறந்து செல்லுமாறு பெருங்கழுகின் இரு சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. அங்கு அவர் 3.5 ஆண்டுகாலம் பேணப்படுவார். அப்பெண்ணை வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து ஆறு போல தண்ணீர் பாய்ந்தோடச் செய்தது. ஆனால் நிலம் அப்பெண்ணுக்கு துணை நின்றது. அது தன் வாயை திறந்து அரக்கப்பாம்பின் வாயிலிருந்து பாய்ந்த வெள்ளத்தை குடித்துவிட்டது. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண்ணின் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். அரக்கப்பாம்பு கடற்கரையில் நின்று கொண்டிருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39-56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீப்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும்
என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாய் இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதம் நம் அனைவருக்கும் அருமையான ஒரு மாதம். கோடை என்றாலும் குதூகலமாக கோடை விழாவை விடுமுறையை நம்முடைய பிள்ளைகள் கொண்டாடுகின்ற காலம். அத்தோடு தொழிலுக்கு சென்றுகின்ற நமக்கும் கூட இக்காலம் விடுமுறையாகவே அமைகின்ற ஒரு காலம். எனவே அருமையாக கழிக்கின்ற காலமாக இது அமைகிறது. இன்னொரு புறம் இது அன்னையின் மாதம். எனவே அன்னை மரியாவை ஆண்டாண்டுதோறும் நினைவு கூர்ந்து அவருடைய அன்பு பிள்ளைகள் நாம் அவர் வழியாய் இறைவனை சந்திக்க துணிகின்ற காலம். வாழ்வில் அவர் பெற்றுத் தருகின்ற நலன்களுக்காய் நன்றி கூறுகின்ற மாதம். இந்த மே மாதம் நமக்கு எப்பொழுதுமே நாசரேத் திருக்குடும்பத்தை நினைவுபடுத்துகின்ற மாதமும் கூட. ஏனென்றால் மே மாதம் முதல் நாள் ஆண்டவர் இயேசுவுடைய வளர்ப்பு தந்தையான யோசேப்பை, அன்னை மரியாளுடைய கணவரான நேர்மையாளர் யோசேப்பை நாம் நினைவு கூர்ந்து தொடங்குகின்ற மாதம். அத்தோடு இந்த மாதம் முழுவதுமாக தேவத்தாயின் மாதம் இதுவல்லவோ சிறப்பாய் கொண்டாட புறப்பட்டு வாரீர் தோழா தோழி என்று சொல்லி அழைக்கின்ற மாதம். இந்த தேவத்தாயின் பாதுகாவலில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் இந்த மாதம் முழுவதுமாக மாலையில் இந்த அன்னைக்கு வணக்கத்தை செலுத்தி தங்களுடைய குடும்பத்திலும் இந்த அன்னைக்கு தனிப்பட்ட விதத்தில் பக்தி உணர்வை வெளிப்படுத்துகின்ற மாதம். எனவே மே மாதம் அருமையான ஒரு மாதம். இந்த ஆண்டும் நம் பங்கிலே இந்த மாதத்தை அன்னைக்கென வணக்கத்தை எடுத்து அதன் நிறைவு நாளில் ஆண்டாண்டுதோறும் நாம் கொண்டாடுவது போல நாம் தொழில் செய்கின்ற இந்த மீன்பிடி தொழிலை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், பணியாற்றுகின்ற அனைத்து மக்களும் இந்த அன்னையுடைய பரிந்துரையால் நலமும் வளமும் பெற வேண்டும் எனவும் நாம் ஆசிக்கின்றோம். அதே போன்று நமக்கு என்றுமே உயர்வை தருகின்ற கல்வி நிறுவனத்தை நினைவு கூர்ந்து அங்கு பணியாற்றுகின்ற நம்முடைய அன்பிற்கினிய ஆசிரிய பெருமக்களையும் அங்கு செல்லுகின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்காகவும் வேண்டுகின்ற நாளாக திருப்பலியாக இந்த நிறைவு நாள் அன்புமிக்கவர்களே நமக்கு அமைகிறது. இந்நேரத்தில் அன்னைக்கு புகழெடுக்கின்ற இந்த புனிதமான வேளையில் இந்த அன்னையுடைய குடும்பத்தை பற்றி சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாசரேத்தில் வாழ்ந்த ஒரு சிறிய குடும்பம், அதனுடைய தலைவியாக இருந்த அன்னை மரியாள் எப்படி நம்முடைய குடும்பங்களிலும் ஒரு சிறந்த அன்னையாய், குடும்பத்தை வழிநடத்துவதற்கு கற்றுத்தருகின்ற சிறந்த ஆசிரியையாய், நம்மை அழைத்து செல்லுகின்ற வழிகாட்டியாய், துவண்டு விடாமல் தோளில் தாங்குகின்ற உற்ற துணையாய் இந்த அன்னை எவ்வாறு இருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்ப்பது
இந்த நாளில் சிறப்பு என கருதுகிறேன். ஏனென்றால் மே மாதத்தின் இந்த இறுதி நாள் 31 நாளிலே திருவவையானது அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்க செல்கின்ற விழாவினை நினைவு கூறுகிறது. அதை அன்னை ஈராயிரம் ஆண்டுகள் கழிந்து விட்டாலும் கூட இன்றும் அந்த எலிசபெத்தை போல தேவையில் உழல்வோருக்கு, அவதிப்படுவோருக்கு, துன்பத்தில் துணையை தேடுவோருக்கு, எங்கிருந்து உதவி வரும் என நாடி நிற்கின்ற மக்களுக்கு வீட்டினை தேடி செல்கின்ற ஒரு அன்னையாக இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிறது. எலிசபெத்தின் வீட்டை சந்திக்க சென்ற அன்னையை போல இன்றும் அந்த அன்னை நம்முடைய இல்லங்களையும் சந்திக்க வருகிறார். எலிசபெத் தேவையில் இருந்தது போல இந்த தேவைகளில் இருக்கின்ற மக்களை தேடி இந்த அன்னை வந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த விழா நமக்கு அருமையாய் நினைவூட்டுகிறது. இரு வாரங்கள் நான் வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு நேற்றைய தினம்தான் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு திரும்பினேன். இந்த இரு வாரங்கள் சற்று களைப்பான நாட்களாகவே அமைந்தன. செல்லுகின்ற பொழுது சொல்லி சென்றேன், இங்கு வேலை பழு அதிகம், செல்லுகின்ற இடத்தில் அதிகமாக ஓய்வு கிடைக்கும் என்று சொல்லி சென்றேன். ஆனால் அங்கு செல்லுகின்ற பொழுது எனக்கு தோன்றியது, மறை மாவட்டத்தை விட இங்கு அதிகமாக ஓட வேண்டியிருக்கிறது, திரும்ப மறை மாவட்டத்திற்கு சென்றால் சற்று களைப்பு தீர ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த இரு வாரங்களில் ஏறத்தாழ 5 நாடுகளுக்கு அவ்வப்பொழுது பயண செல்ல நேரிட்டது. செல்லுகின்ற பொழுது 2 இடங்களில் அன்னையுடைய திருத்தலங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அது பெரிய பேராக கருதுகிறேன். எப்படி கன்னியாகுமரியில் ஒருவேளை நான் விரும்பாதிருந்தாலும் கூட குருமடத்திலிருந்து இங்கு என்னை அனுப்பிவிட்டது போல, இங்கு வந்த பிறகு இந்த அன்னையுடைய பாதுகாவலை கண்டு மிகவும் மனம் நெகிழ்ந்தது போல, செல்லுகின்ற இடத்தில் இவ்வாறு 2 திருத்தலங்களை செல்வதற்கு நேரிட்டது. ஒன்று அயர்லாந்து நாட்டில் இருக்கின்ற நாக் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற அன்னை காட்சி கொடுத்த அருமையான அற்புத தலம். 1879 ஆண்டு அன்னை காட்சி கொடுத்த இந்த இடத்திற்கு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 நாள் அங்கு சென்றிருந்தார்கள். இதனை நினைப்பூட்டுகின்ற அருமையான அன்னை காட்சி கொடுத்த ஒரு திருத்தலம் செல்ல நேரிட்டதை பெரிய பேராகவே நான் கருதுகிறேன். அதே போன்று நெதர்லாந்து நாட்டிற்கு வந்தபொழுது நான் தங்கியிருந்த ஒரு இடத்தில், அதன் அருகே இருந்த மாஸ்ட்ரிக்ட் என்கின்ற அந்த இடத்தில் இருந்த ஒரு ஆலயம், அது அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறந்த ஒரு பசலிக்கா, எனவே அங்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த அன்னைக்கு அருமையாக தலைப்பிட்டிருக்கிறார்கள், ஸ்டார் ஆஃப் த சி, பொதுவாக விடிகாலையின் விண்மீனை என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது கடலின் விண்மீனே என்று குறிப்பிட்டதாக எனக்கு பட்டது. எனவே ஏன் இவ்வாறு பெயரிட்டிருக்கிறார்கள்? இது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த நகரில் கடல் இல்லை, இருந்தாலும் ஒரு கடலின் நட்சத்திரம் என்று அன்னைக்கு இந்த ஆலயத்தை எழுப்பி இவ்வளவு அற்புதமாக கொண்டாடுகிறார்கள் என்று கேள்வி கேட்ட பொழுது சொன்னார்கள், ஒரு காலத்தில் இந்த ஹாலந்து நாட்டவர், நெதர்லாந்து நாட்டவர் உலகத்தின் பல திசைகளுக்கும் கடல்கள் வழியாக செல்லுகின்ற பொழுது இந்த அன்னையை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். கடல் ஆபத்துகள், விபத்துகள் இவற்றிலிருந்து எம்மை காப்பாற்றி அக்கறைக்கு அழைத்து செல்லும் என்று வேண்டி இந்த அன்னையை வைத்திருக்கிறார்கள். ஆக உலகத்தின் எத்திசைக்கு சென்றாலும் இந்த அன்னையுடைய பெயர், பெருமை, மகிழ்வு நம் அனைவருடைய உள்ளத்தையும் நிரப்பி நிற்கிறது என்பதுதான் அன்புமிக்கவர்களே உண்மை. இதில் இன்றைய நாளில் நம்முடைய திருத்தந்தை கடந்த ஆண்டிலே இந்த நாக் என்கின்ற இந்த திருத்தலத்திற்கு சென்றதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அங்கு அவர் சென்றிருந்த பொழுது அந்த அயர்லாந்து நாடு, சொல்ல போனால் ஒருவேளை வரலாறு கற்றுத்தருகின்றவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் இது புதுமையாக இராது, உலகத்தில் மிக அதிகமான அல்லது அந்த நாடு முழுவதுமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை கொண்ட நாடு தென் அயர்லாந்து, தலைநகர் டப்ளின். இந்த அயர்லாந்து நாடு பல அருள் பணியாளர்களை உலகத்திற்கு தந்த நாடு, சிறந்த மறைப்பணியாளர்கள் அல்லது ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க உலகத்தின் எத்திசைக்கும் அனுப்பிய ஒரு நாடு என்று பெயர் பெற்ற நாடு, குடும்பத்தை ஆண்டவருடைய கோயிலாக கணித்த ஒரு நாடு. ஆனால்
இந்த ஆண்டுகள் பல ஆகிவிட்ட பொழுதில் இந்த நாடு கத்தோலிக்கத்தை சிறிது சிறிதாக இழக்கின்ற ஒரு சூழலில் தான் நம்முடைய திருத்தந்தை அங்கு சென்றிருந்தார்கள். ஏன் இழக்கிறது? வேறு சபையினர் வருவதனால் அல்ல, நம் நடுவே ஊடுருவி பரவுகின்ற பிற சபையினரனால் அல்ல, மாறாக இந்த கத்தோலிக்கரை தங்களுக்கு குழந்தைகள் வேண்டாம் என்று ஒரு குழந்தை அல்லது குழந்தைகள் இல்லாத குடும்பங்களாய் வாழ்ந்து வருகின்ற ஒரு சூழலை சந்திக்கின்ற பொழுதில் நம்முடைய திருத்தந்தை செல்கிறார். குடும்பங்கள் இயல்பிலேயே பல குழந்தைகள் கொண்டிருக்கின்ற பொழுது குதூகலமாய் மகிழ்வாய் அமைகின்றன. ஆனால் பல குழந்தைகளை கொண்டிருந்த இந்த நாடு இந்த குழந்தைகளை இல்லாது வருங்காலத்தில் அதிக மக்களை கொண்டிராத ஒரு நாடாக, கத்தோலிக்கத்தை சிறிது சிறிதாக இழந்து வருகின்ற நாடாக, பொருளாதாரத்தில் உயர்ந்துவிட்ட நாடாக, எனவே இந்த ஆலயத்திற்கு அதிகமான மக்களை காண முடியாத நாடாக மாறி வருவதனால் நம்முடைய திருத்தந்தை அங்கு சென்றிருக்கின்ற பொழுது மறையுறையில் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டார். ஒருவேளை அவர்கள் பெரிதாக அவரிடம் எதிர்பார்த்திருக்கலாம், சிறந்த இறையியலின் அடிப்படையில் அவர் ஒரு மறையுறையை ஆற்றுவார் என நம்பி இருக்கலாம், எப்படி வாழ வேண்டும் என்பதாக அவர் பட்டியலிடுவார் என உலகத்தின் பலருமே நினைத்திருக்கலாம். ஆனால் திருத்தந்தை இந்த ஒரு நாட்டில் மீண்டும் கத்தோலிக்கம் தழைத்தோங்க வேறொன்ற ஒன்றை மட்டும் சொல்லி சென்றார். அது, நீங்கள் இந்த அன்னையின் ஜபமாலையை மறந்துவிடாதீர்கள். அன்புமிக்கவர்களே, குடும்பங்கள் ஜபமாலையை மறந்து காலங்கள் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. ஆலயத்திற்கு வந்தால் ஒருவேளை நாம் இணைந்து ஜபமாலையை கையில் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த குடும்பங்கள் பல ஒரு காலத்தில் இணைந்து வாழ்ந்த ஒரு சூழலை கடந்து இன்று தங்களை தாக்குகின்ற ஊடக நெருக்கடியினால் இந்த ஜபமாலையை இணைந்து ஜபிப்பதை இழந்து கொண்டிருப்பதைத்தான் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். ஏன் கிறிஸ்தவம் கத்தோலிக்கம் இன்று தன்னுடைய வேர்களை இழந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன திருத்தந்தை சொன்னார், அந்த அன்னையை பற்றி கொள்ளுங்கள், அன்றாடம் இந்த ஜபமாலை இணைந்து ஜபித்து வாருங்கள், உங்கள் குடும்பம் கண்டிப்பாக மீண்டும் மகிழ்வுறும் என்று சொன்னார். அந்த சிந்தனையை ஒட்டித்தான் அன்புமிக்கவர்களே, இந்த குடும்பங்களின் அரசி நம்முடைய அன்னை மரியா என்பதை சிந்தித்து பார்க்க நான் அழைக்கிறேன். இந்த நம்முடைய குடும்பங்களும் இந்த அயர்லாந்து மக்களை போல பல பிரச்சனைகளை சந்திக்கின்றன. ஒருவேளை குழந்தைகள் வேண்டாம் என்று நாம் சொல்வது இல்லை, ஆனால் குழந்தைகள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் என்பது உண்மை. ஒரு காலத்தில் இருந்தது போல 8, 7, 6 குழந்தைகளை இன்று யாரும் கொண்டிருப்பது இல்லை, இருவர் அல்லது ஒன்று போதும் என்று நிறுத்தி விடுகிறார்கள். இன்னொரு புறம் இந்த குடும்பங்கள் இணைந்து வாழ்கின்றனவா என்று பார்த்தால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே, பெற்றோர் பிள்ளைகள் இடையே, குடும்பங்கள் பிற மக்களிடையே என உறவு இல்லாத ஒரு நிலை இன்று அதிகரித்துக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. அன்று போல இன்று யாரும் பட்டினி இருப்பதில்லை, பசியால் வாடுவதில்லை, வறுமை அதிகமான குடும்பங்களை இன்று தீண்டுவதில்லை. கடவுளுடைய ஆசியால் அருளால் அனைத்து குடும்பங்களும் பொருளாதாரத்தில் சற்று உயர்ந்து கொண்டே இருப்பதை காலகட்டத்தில் காண முடிகிறது. ஆனால் பொருளாதாரத்தில் உயர்கின்ற பொழுது என்ன நிகழ்கிறது? கோவிலில் இருந்து சற்று அகன்று செல்கிறோம், குடும்பங்களில் ஜபத்தை விட்டுவிடுகிறோம், வீட்டில் பெரிய ஒரு தொலைக்காட்சி பெட்டியை அமைத்துக் கொள்கிறோம், ஆளுக்கு ஒரு அலைபேசியை கையில் வைத்துக் கொள்கிறோம், குழந்தைகளுக்கு கணினி என வளர்ந்து விடுகிறோம் என நினைத்து விடலாம். ஆனால் கடந்த காலத்திலிருந்து எதையோ ஒன்றை நாம் இழந்து கொண்டிருப்பதுதான் இன்றைய குடும்பங்கள் சந்திக்கின்ற பிரச்சனையின் மிக முக்கியமான காரணமாய் அல்லது காரணியாய் இருக்கிறது என்று உறுதியாய் நான் சொல்வேன். இந்த கேள்வி கேட்டால் உங்களில் எத்தனை பேர் சொல்வீர்கள் என எனக்கு தெரியாது. அன்றாடம் நாள்தோறும் நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பேர் குடும்ப ஜெபமாலை சொல்கிறீர்கள்? நான் யாரிடமும் கைதூக்க கேட்கல, ஆனால் நம்முடைய மனசாட்சிக்கு நமக்கு தெரியும், நாம் சிறுவர்களாய் குழந்தைகளாய் சின்னம் சிறுசுகளாய் இருக்கின்ற பொழுது நம்முடைய பெற்றோர்கள் மறவாமல் செய்த ஒரு காரியம் இதுவாக இருந்திருக்கும். ஆனால்
இன்று நம்முடைய குடும்பத்திலிருந்து அழித்தொழிக்கப்பட்ட ஒன்றாகவே இது மாறிவிட்டது. நம்முடைய குழந்தைகள் ஜபத்தை கூட சரிதும் அறிவில்லா அறியாத ஒரு சூழலும் உருவாகி கொண்டிருக்கிறது என்று உறுதியாய் சொல்ல முடியும். அப்படியானால் நம்முடைய அன்னை மரியா நம்முடைய குடும்பத்தின் அரசியாக இருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய சிந்தனை என்பதை விட இன்றைய நாளில் இந்த மூன்று சிந்தனைகளை நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவரிடமிருந்து சற்று கடன் வாங்கிக் கொள்கிறேன். 1974 ஆண்டிலே இறுதியான டிசம்பர் 30 திருக்குடும்ப பெருவிழாவிலே நம்முடைய திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை ஆறாம் பவுல் அருமையான ஒரு மறைவுரை ஆற்றினார். அதில் மூன்று கருத்துக்களை முன்மொழிகிறார். ஒரு சிறந்த கிறிஸ்தவ குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார். ஏறத்தாழ 50 ஆண்டுகளை தொட்டுவிடலாம், ஆனால் அவர் சொல்லியது இன்றும் நமக்கு மிகச்சிறந்த ஊக்கமூட்டுகின்ற படிப்புகளாக படிப்பினைகளாக இருக்க முடியும் என நம்புகிறேன். அவர் இந்த நாசரேத்து குடும்பத்தை பற்றி நினைந்து பார்க்கிறார். நாசரேத்து என்கின்ற சிற்றூரிலே வாழ்ந்த மரியன்னையை தலைவியாக, நேர்மையாளர் யோசேப்பை தலைவராக, அன்புள்ள பாலகன் இயேசுவை குழந்தையாக கொண்ட அந்த ஒரு சிறிய குடும்பம், இதனை சுற்றி வாழ்ந்த பிற உறவுகள் சுற்றங்கள், அவருடைய சித்தப்பா பெரியப்பா குழந்தைகள் என சூழ்ந்து வாழ்ந்த அருமையான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் துலங்கிய விளங்கிய மூன்று பண்புகளை அவர் பட்டியலிடுகிறார். முதல் பண்பாக நம்முடைய திருத்தந்தை ஆறாம் பவுல் சொல்லி தருவது அந்த குடும்பத்தில் நிலவிய அமைதியை சொல்கிறார். சைலன்ஸ். இந்த நம்முடைய சமூகத்தில் பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் நெருக்கடி, நெரிசல், ஆரவாரம், அவசரம் இது அதிகரித்துக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. நம்மில் பலரால் என்னோடு கூட அமைதியாக சற்று நேரம் இருந்து சிந்திக்க முடிவதில்லை. பல சோதனைகள், அது கணினி, அலைபேசியின் அழைப்பு அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சி, இப்படி பலவை, அல்லது நம்மை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களுடைய உரையாடல், விரும்பியோ விரும்பாமலோ பேசிக்கொண்டே இருக்கிறோம், பிலர் பேசுவதை கேட்க நிர்பந்திக்கப்படுகிறோம். இந்த நேரத்தில் ஏது அமைதியான ஒரு சமயம்? காலையிலிருந்து இரவு தூங்க செல்வது வரை இந்த ஆரவாரம் நிறைந்த ஒரு சூழலில் வாழ்கின்ற நாம் முதலில் இந்த நாசரேத்து குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த அமைதியை என்று சொல்கிறார். அமைதி என்றால் ஏதோ பேசாது இருப்பது என்பது மட்டும் அவர் பொருள் கொள்ளவில்லை. சமூகத்திலிருந்து விலகி எங்கோ தனித்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை, அல்லது துறவியரை போல இல்லத்தில் அடைந்து அங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை. மாறாக இந்த அமைதி ஒரு மனிதனை எதற்கு அழைத்து செல்கிறது என்று சொல்கிறார். சிறு அமைதி ஆண்டவரிடம் நம்மை இட்டு செல்லும் என்று சொல்கிறார். கடவுளுக்கும் நமக்குமான உறவை சிந்தித்து பார்க்க அழைக்கிறது என்று சொல்கிறார். எனக்கும் பிறருக்குமான நட்பும் நலம் விசாரிப்பும் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்வதற்கு தகுந்தது அமைதி என்று சொல்கிறார். கடவுள் திருமுன்னே மண்டியிட்டு அவரிடம் தன்னை அர்ப்பணிப்பதற்கான சமயம் என்று சொல்கிறார். தான் மட்டுமல்ல, உடனிருக்கின்ற தம்முடைய குடும்பத்தாரோடு இணைந்து இறை வேண்டல் செய்கின்ற நல்ல பொழுது அமைதி என்றும் கற்றுத்தருகிறார். ஆக இந்த நம்முடைய குடும்பத்தின் அடித்தளமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு அன்புமிக்கவர்களே, நாசரேத்து குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு, அன்னை மரியாள் தலைவியாக இருந்த இந்த ஒரு சிறு குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பண்பு ஜெபித்தல். நம்முடைய குடும்பத்தில் நாம் இணைந்து ஜெபித்தல். ஆலயத்திற்கு வரலாம், எத்தனையோ விண்ணப்பங்களை நாம் தந்து கொண்டிருக்கலாம், அன்றாடம் பலி நிறைவேற்றலாம். இதையெல்லாம் நமக்கு கடவுள் தருகின்ற பெருமைதான், அருள்தான். இந்த நாம் திருப்பாடலில் பாடியது போல, எசாயா 12 அத்தியாயத்தில் பாட கேட்டது போல, இணைந்து பாடியது போல, மீட்பின் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்ந்து முகந்து கொள்வீர்கள் என்பதை போல, ஆலயத்திலிருந்து மீட்பினை பெற்றுச் செல்வதாக இருக்கலாம். எது என்றாலும் இதனையும் கடந்த ஒன்று நமக்கு இருக்கிறது, அது நம்முடைய குடும்பத்தில் நாம் இணைந்து இறைவனிடம் வேண்டுவது.
இதனை கைவிட்டு விடாதிருப்பது நம்முடைய குடும்பத்தை எப்பொழுதுமே இணைத்துக் கொண்டிருக்கும். இன்று அவ்வாறு செபிக்காததனால் இழந்துவிட்ட பல காரியங்கள் நம்மிடம் உண்டு. அன்புமிக்கவர்களே, நம்முடைய பிள்ளைகள் இன்று அதனை கற்றுக்கொள்ளாமலேயே சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு நல்ல குடும்பத்தின் சிறந்த உதாரணம் நாசரேத்து குடும்பம் என்றால் அதனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் நாம் இணைந்து இறைவேண்டல் செய்வது. அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். பிரிந்து செல்லுகின்ற குடும்பங்கள் அதிகரிக்கின்ற பொழுது நீங்கள் ஒற்றுமையாக வாழ இணைந்து வந்து வேண்டுங்கள் என்று சொல்கிறார். நேரம் கிடைக்காதிருக்கலாம், ஆனால் உருவாக்கிக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. தகப்பன் தலைவன் தொழிலுக்கு செல்லலாம், அன்னை ஒருத்தி வீட்டில் இருந்தால் தன்னுடைய இரு பிள்ளைகளை மூவரை அழைத்து இருப்பவர்களோடு இணைந்து சிறிது நேரம் வேண்டுவது இந்த குடும்பத்தில் கடவுள் ஆசிரை அருளை அதிகம் அதிகமாக பெற்றுத் தருகின்ற நல்ல ஒரு செயலாக இருக்கும். இதுதான் முதல் பண்பாக நாம் திரு குடும்பத்திடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அன்னைமரியாக அரசியாக கொண்ட அந்த ஆசிரைத்து குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாம் பண்பு திருத்தந்தை ஆறாம் பவுல் சொல்வார், லவ் அண்ட் ஷேரிங், அன்பும் பகிர்ந்து கொள்ளுகின்ற பண்பும். அங்கிருக்கின்ற தன்னுடைய கணவர் தூய யோசேப்போடு இவர் எப்பொழுதுமே அன்பாக இருந்தார் என்பதை கற்றுக்கொள்கிறோம். எந்த அளவிற்கு அன்பு, பிறருடைய உணர்வுகளை மதிக்கும் அளவுக்கு அன்பு, பிறரை உதாசீனப்படுத்தாமல் மரியாதை தருகின்ற மாண்பை கொடுக்கின்ற ஒரு அன்பு. ஏனென்றால் அன்னை மரியா கருத்தாங்கி இருப்பதை அறிந்து கொண்ட புனித யோசேப்பு மறைவாக அவரை விளக்க விரும்பினார். பலருக்கு முன்மே அவரை பற்றி தவறாக எடுத்துரைக்காது இருந்தார். மோசையின் சட்டப்படி ஏதேனும் ஒரு பெண் திருமணத்திற்கு முன் கருவுற்று இருந்தால் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இருந்த ஒரு சூழலில் இந்த யோசேப்பு இந்த பெண்ணை அவ்வாறு செய்ய விரும்பாமல் அவருடைய உணர்வுகளை அறிந்து கொண்டவராய் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். ஆனால் ஆண்டவருடைய வானதூதர் அவருக்கு தோன்றி சொன்ன பிறகு அதை ஆண்டவருடைய திருவுளம் என மனம் ஓப்போடு மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாளோ யோசேப்பை எப்பொழுதும் முன்னிலைப்படுத்தினார். தான் அல்ல, கடவுள் தனக்கென துணையாக தந்த அந்த யோசேப்பை முதன்மைப்படுத்தினார். லூக்கா நற்செய்தியின் இரண்டாம் அதிகாரத்தில் 41 முதல் 52 வரையிலான இறைவசனங்களில் இவர்கள் மூவரும் இணைந்த திரு குடும்பம் எருசலேமுக்கு பாஸ்கா விழாவுக்கு செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை காணவில்லை என்று தேடுகின்ற பொழுது காணுகின்ற அந்த அற்புதமான பொழுதிலே அன்னை சொல்கிறார், உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோம், மகனே நீ ஏன் இப்படி செய்து விட்டாய்? பெற்றெடுத்தவள் நான் தேடினேன் என்று சொல்லி முடித்திருக்கலாம். ஆனால் கடவுள் வளர்ப்பு தந்தையாய் தந்த உன்னுடைய தந்தையும் நானும் தேடினோம் என்று யோசேப்பை முன்னிலைப்படுத்தி அன்னை மரியாள் சொல்வதுதான் அவரை பற்றிய அந்த யோசேப்பின் உணர்வை புரிந்து கொண்ட ஒரு பெண்மணியாக நம் முன்னே நிறுத்துகிறது. இதைத்தான் திருத்தந்தை கற்றுத்தருகிறார். நம்முடைய வீட்டில் நாம் உடன் வாழுகின்ற கணவர் மனைவி பெற்றோர் குழந்தைகள் இந்த அன்புள்ள குடும்பத்தில் பிறரை முன்னிலைப்படுத்துகிறோமா? என்னுடைய தேவை, என்னுடைய விருப்பம், என்னுடைய நலன் என்பதை கருதி நம்மை முன்னிறுத்தாமல் நம்மை மையப்படுத்தாமல் உடன் வாழ்கின்ற நம்முடைய கணவரை மனைவியை நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் உணர்வுகளை எப்பொழுது மதிக்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ அன்பு செய்கிறோமோ அப்பொழுது நம்முடைய குடும்பங்கள் நாசிரேத்து குடும்பம் போல திகழும் என கற்றுத்தருகிறார். மூன்றாவது பண்பு, மூன்றாவது பாடம் நம்முடைய திருத்தந்தை கற்றுத்தருவது நாம் பிறருக்கு ஆற்றுகின்ற அருமையான செயல். இந்த திரு குடும்பம் ஒருபொழுதும் தங்கள் குடும்பத்தோடு இணைந்து கொண்டது அல்ல. இந்த குடும்பம் பிறருக்கு பணி செய்வது கடவுளுக்கு செய்வதாக நினைத்தார்கள். கடவுளுக்கு அஞ்சு வாழ்வது என்பது பிற மக்களுக்கு உதவுவது என நம்பினார்கள். எனவேதான் கானா திருமணத்திற்கு சென்றிருக்கின்ற பொழுது தன்னை தனித்தவளாக அன்னை மரியா கண்டுகொள்ளவில்லை. மாறாக அந்த குடும்பத்தோடு தன்னையும் இணைத்துக் கொள்கிறாள். அவளுடைய துயரத்தில் பங்கேற்கிறார். தன்னுடைய திருமகனிடம் பரிந்து பேசுகிறார்.
திருத்தூதர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றத்திற்கு பிறகு அஞ்சி நடுங்கிய பொழுது அவர்களை கண்டு தனித்து விட்டவள் அல்ல அன்னை மரியாள். திருத்தூதர் பணிகள் 1:14 இறை வசனத்தில் காண்பது போல அந்த திருத்தூதர்களை எல்லாம் இணைத்து அவர்களை ஒரு சேர செய்து இறை வேண்டல் செய்து அவர் துணிவு தருகிறார் என்று சொல்லலாம். ஆக ஒரு திருக்குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது பாடம், நம்முடைய குடும்பங்களும் நாம் உடன் வாழ்கின்ற பிற குடும்பங்களுக்கு எப்படி உதவுகிறோம், பிற குடும்பங்களோடு எப்படி உறவுடன் வாழுகிறோம், நம்முடைய அந்தியமாக இணைந்து வாழுகின்ற பொழுது நம் நடுவே பிறரை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கிறதா, பிறரை பற்றி பெருமைப்படுகிறோமா பொறாமை கொள்கிறோமா, பிறருடைய வீழ்ச்சியில் மகிழ்கிறோமா அவருடைய வளர்ச்சியில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா என்பது எல்லாம் இந்த சிறு குடும்பத்திடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறந்த பாடம் அன்புமிக்கவர்களே. எனவே இன்றைய நாளில் நம்முடைய கன்னியாகுமரி உளமகிழ்வோடு அன்னைக்கு வணக்கத்தின் நிறுதி நாளை நிறைவு நாளை கொண்டாடுகின்ற பொழுது அந்த அன்னையிடம் அவர் கொண்டிருந்த இந்த 3 பண்புகளுக்கான வரங்களையும் மன்றாடுவோம். நாசரேத்து குடும்பத்தில் நிலவிய குடும்பமாக இணைந்து வந்து ஜெபிக்கின்ற நல்ல பண்பையும் மேலாக வாழுகின்ற குடும்பத்தில் யாவரையும் முன்னிலைப்படுத்துகின்ற நல்ல மனநிலையையும் வாழுகின்ற சமூகத்தில் பிறருடைய துயரத்தில் பங்கேற்கின்ற நல்ல வாழ்வு நிலையையும் இறைவன் நம்முடைய அன்னை வழியாக அருள மன்றாடுவோம். என்றோ வாழ்ந்த ஒரு சிறு குடும்பம் அல்ல திரு குடும்பம், இன்றும் வாழுகின்ற எல்லா குடும்பங்களும் திரு குடும்பங்களாக வாழ அழைப்பதை இந்த திரு குடும்பம் நமக்கு சொல்லுகின்ற மேலான அழைப்பாக இருக்கிறது. அன்னையிடம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்படைப்போம். பங்கு என்ன இந்த பெரிய குடும்பத்தையும் அன்னை வழி ஆண்டவரிடம் தருவோம். என்றுமே இந்த அன்னை நம் அனைவருடைய குடும்பங்களுடைய அரசியாக, நம்முடைய பங்கு என்னும் இந்த பெரிய தலத்திருவையின் அரசியாக என்றுமே இருந்து நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லட்டும், இறைவனிடம் பரிந்து பேசட்டும். நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் இறைவனிடமிருந்து வரங்களாய் வளங்களாய் நல்நலங்களாய் பெற்றுத்தரட்டும். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையை எத்துணை பொழுந்தாலும் அது நமக்கு மகிழ்வு அளிக்கிறது. ஏனென்றால் அவர் இறைவனுடைய தாய், நம் அனைவருக்கும் அன்னை. எனவே அன்னை மரியாளுடைய மகிமை மிகு வணக்க மாதத்தை நிறைவு செய்யல இப்பொழுதிலே அந்த அன்னையை உலகிற்கு தந்த ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம். அந்த அன்னை வழியாக தொடர்ந்து நம் கருணைமிகு இறைவன் நமக்கு அனைத்து நலன்களையும் பொழிய வேண்டும் என மன்றாடுவோம். பாதுகாப்பின் தெய்வமே இறைவா, மாதா வணக்கத்தின் இறுதி நாளில் அன்னையின் ஆசீரை பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கும் கோட்டாறு மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு நசரேன் அவர்களையும் அவர்களோடு இணைந்து திருப்பலி ஆற்றும் குருக்களையும் எம் பங்கு பணியாளர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுடைய பணிக்காலங்களில் ஏற்படும் பல்வேறு சவால்களான நிகழ்வுகளுக்கு நீரே உறுதுணையாக உம் ஆசீரை பொழிந்து திருச்சபையின் தூண்களுக்கு இன்னும் அதிகமான பக்க பலமான வழிகாட்டியாக திகழ உடல் உள்ள சுகத்தை அளிக்குமாறு அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, இந்நாட்களில் எம்மை வாட்டி வதைக்கும் வெம்மையிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் கொடிய நோய்களிலிருந்தும் எம்மையும் எம் ஊர் மக்களையும் உம் அன்பு என்னும் பராமரிப்புக்குள்
இரவு பகலாய் காத்து வருமாறு உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மேலும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை தந்து எம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிகழும் இன்னல்கள், துன்பங்கள், நோய்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ள நல்ல வலிமை தந்திடுமாறு அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெற்றியின் வேந்தனே இறைவா, கழிந்த ஆண்டு எம் பள்ளி என்னும் குடும்பத்தினை காத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். மேலும் நல்ல தேர்ச்சி விழுக்காட்டினை தந்து மாணவர்களின் எதிர்காலத்திற்கு நல்ல வழிகாட்டியாய் நின்றமைக்காகவும் ஒழுக்கம், கீழ்ப்படிதல், பாடங்களை கற்கும் திறன், புரிந்து கொள்ளும் மனப்பான்மை போன்ற பல்வேறு பண்புகளால் எம் பள்ளி குழந்தைகளை ஆசீர்வதித்து அவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சமுதாயத்திற்கு கீழ்ப்படிந்து இறை ஞானத்திலும் பிறர் அன்பிலும் வளர்ந்திட நல்ல ஞானத்தினை நல்கிடுமாறு அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமையின் தேவனே இறைவா, இன்றைய நாளினை சிறப்பிக்கும் விசைப்படகு சங்க உரிமையாளர்களையும் கல்வி நிறுவனங்களையும் உம்பாதம் தருகின்றோம். உயிரை பணயம் வைத்து உயிரோட்டமாக கிடைக்கும் பொருளாதாரத்திற்காக கடலையே தம் வாழ்விடமாக கொண்டு தினமும் பயணிக்கும் எம் மக்களின் தொழிலினை ஆசீர்வதித்து தொழில் செய்யும் வேலைகளில் உயிர் பாதுகாப்பினை நல்கி அதன் பொருட்டு நல்ல தொழில் செய்யவும் குடும்பங்களும் வீடும் சிறக்கவும் வறுமை நீங்கி வளம் பெருகவும் அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் தெய்வமே இறைவா, குடும்பங்களின் அரசி என்ற மைய சிந்தனையில் சிந்திக்கும் இன்றைய நாளில் மாதா வணக்கத்தினை இம்மாதம் முழுவதும் கொண்டாடும் நாங்கள் வழிபாடுகளில் கேட்ட மற்றும் தியானித்த அன்னையின் அன்பு பண்புகளை எம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்வாக்கி குடும்பங்களுக்கு அன்னையையே அரசியாக கொண்டு திகழவும் அவள் கற்றுத்தந்த சமாதானத்தில் எங்கள் குடும்பங்களை நடத்தவும் நல்ல ஆசிரியை பெற்று தருமாறு அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உமை மன்றாடுகிறோம். நம்முடைய வாழ்வின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை வேண்டுவோம். அன்பு ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். கல்வாரியில் உயிர் பிரிகின்ற நேரத்தில் உம்முடைய அன்பு திருமகன் அன்னை மரியாவை உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் தாயாக தந்து சென்றதை நினைவு கூர்ந்து உமை போற்றுகிறோம். அந்த திருமகனை போல இந்த அன்னை எங்கள் யாவரையும் அன்போடு காத்து வருகிறார் என்பதால் உள மகிழ்கின்றோம். அவருடைய பாதுகாப்பிலும் அடைக்கலத்திலும் வாழ்கின்ற எம்முடைய கன்னியாகுமரி என்கின்ற இந்த திரு அவையை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். வாழ்கின்ற அனைத்து மக்களையும் நீர் வளமோடு வாழச் செய்தருளும். தொழிலுக்காக வேண்டுகின்ற மக்கள், தொழில் செல்லுகின்ற மக்கள் தங்களுடைய வாழ்வில் வளம் பெறுவதற்கு இந்த அன்னை என்றுமே எங்கள் முன்னே எங்களோடு பயணிக்க செய்தருளும். நாங்கள் ஆற்றுகின்ற எல்லா பணிகளிலும் இந்த அன்னை என்றுமே எங்களுக்கு ஆதரவாக இருந்து உயர்வினை உம்மிடமிருந்து பெற்றுத்தர செய்தருளும். எம்முடைய கல்வி கூடங்களில் பயில்கின்ற மாணவர்களுக்காகவும் பணியாற்றுகின்ற ஆசிரிய மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். எவ்வாறு இந்த அன்னை சிறந்த ஒரு ஆசிரியையாக தன்னுடைய மடியிலே தன்னுடைய மகனை உறுத்தி பாடங்களை கற்றுத்தந்தாரோ அதே போன்று நல்ல பண்புகளோடு கூட கல்வியை கற்றுத்தருகின்ற கூடங்களாக
இவை என்றுமே துலங்க வேண்டுமென ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உமை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கு எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உன் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான தூய அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கு இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக மடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன் என ஆயர்கள் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்வீராகும். நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடியவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி வர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயரே.
பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் நிலத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக
வாழ வேண்டுமே மனதோடு
அன்புக்குரியவர்களே, மே மாதம் என்றாலே அது மாதாவின் மாதம். இந்த மாதம் முழுவதும் அன்னையை பவனியாக கொண்டு சென்று ஜபமாலை ஜபித்து புகழ் மாலை பாடி மாலை ஆராதனை வழியாக அன்னையை புகழ்ந்து நின்றோம்.
அது நமக்கு மன மகிழ்வை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. உண்மையில் நம் பங்கு மக்களின் பங்கேற்பு மிகுந்த பாராட்டுக்குரியது. மாதா வணக்கத்தின் இறுதி நாளா என்று நமது மறைமாவட்ட ஆய நமத்தில் வருகை தந்து ஜபித்தது நமக்கு மகிழ்வை தந்தது. நம் அன்னையின் மீது நம் ஆயர் கொண்டிருக்கும் ஆழமான நம்பிக்கை பற்றுறுதி அன்பை நாம் அறிவோம். நமது அன்பு ஆயர்களுக்கு பங்கு பெறவை பங்கு இறைமக்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி. அவர்களோடு வருகை தந்த சேலர் தந்தை திவ்யன் அவர்களுக்கும் நன்றி. இந்த மாதம் முழுவதும் மே மாத வணக்க வழிபாட்டை சிறப்பித்த அனைத்து அன்பியங்கள் அன்பிய நிர்வாகிகள் வழிகாட்டிகள் வழிநடத்தி அனைத்து திருத்தூது கழகங்கள் ஒருங்கிணைந்த வழிபாட்டு குழுவினர் அனைத்துக்கு துணை நின்ற பங்கு பெறவினர் அனைவருக்கும் அன்பான நன்றியும் பாராட்டுகளும். மாதா பூமியில் பங்கேற்றோர் ஒவ்வொரு நாளும் மாதா சப்ரத்தை சுமந்து பக்தியோடு பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. இந்த மாதம் முழுவதும் மாதா வணக்க வழிபாட்டில் பாடல்கள் பாடி நம் அனைவரையும் பக்தியோடு பங்கேற்க வைத்த பாடல் குழுவின் அனைவருக்கும் நன்றி. பீடத்தை அளவுற வைத்த அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றி. எப்போதும் துணை நிற்கும் ஆலய பணியாளர்கள் பீடச்சிறார்கள் கணக்கு பிள்ளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றி. இந்த நாளை சிறப்பித்த விசைப்படகு சங்கங்கள் ஆசிரியர் பெருமக்கள் காணிக்கல் பவனில் பங்கேற்றோர் அனைவருக்கும் சிறப்பான நன்றியையும் அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை மாதத்துடைய முதல் சனி காலை 5 மணிக்கு பழைய கோவிலில் திருப்பலி நடைபெறும். மதியம் 2:30 மணிக்கு அன்பிய ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறும். எனவே அனைத்து அன்பிய நிர்வாகிகளும் வழிகாட்டிகளும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று மாலை 5 மணிக்கு மகிழ்ச்சி மாதா விசைப்படகு சங்கம் சந்தோஷ மாதா விசைப்படகு சங்கம் ஆகிய 2 விசைப்படகு சங்கங்களும் பங்கு தந்தையின் தலைமையில் பங்கு பெற நிர்வாகிகள் முன்னிலையில் மகிழ்ச்சியுடன் ஒருங்கிணைந்தனர். நேற்று முதல் மகிழ்ச்சி மாதா விசைப்படகு சங்கமாகவே செயல்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2 சங்கங்கள் ஒன்றான இந்த இணை விழாவில் பங்கு பெறும் அலுவலகத்திற்கு ஒரு ஏசியும் மேஜை நாற்காலி போன்ற பொருட்களும் நன்கொடையாக வழங்கினார்கள். அவர்களுக்கு பங்கு அருள்பணி பெறுவது சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஞாயிறு காலை 10 மணிக்கு சிறப்பு பங்கு பெறுவை கூட்டம் நடைபெறும். என உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்னை மரியாள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த கொடை. அவளுடைய வாழ்வு நமக்கெல்லாம் சிறந்த பாடம். அன்னையின் வழிகாட்டுதலில் நாம் நடந்தாலே அது நமக்கு இறை ஆசிரை பெற்று தரும். அன்னையின் அன்பு கரங்களில் நம்ம ஒப்படைத்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோம். இந்நாட்களில் சிறப்பாக தொழில் செய்கிற அனைவருக்கும் கல்வி நிறுவனங்கள் அனைவருக்கும் சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த காலத்தில் தொடர்ந்து நல்ல மழைக்காகவும் வேண்டிக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மன்றாடுவோமாக. இறைவாவும் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களி போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதை இயேசு உமது திரு அவை இம் அருளுடைய ஆழத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாக ஆடுகிறோம். அன்புமிக்க சகோதரிகளை சகோதரர்களை உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை இறைவனுக்கு அர்ப்பணிக்க கிடைத்த வாய்ப்புக்காக முதலில் நன்றி கூறுகிறேன். உங்கள் அன்பு அருள் பணியாளர்கள் பங்கு பேர உறுப்பினர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும்.
கடந்த ஓராண்டு காலமாக நம்முடைய பணியாற்றி தன்னுடைய சபைக்கு துறவு சபைக்கு மீண்டும் திரும்புகின்ற அருள் பணியாளர் வில்ஃப்ரெட், இன்னும் புதிதாக உங்களுக்கு வந்திருக்கிற இணை அருள் பணியாளர்கள், கடந்த ஆண்டு சொல்ல போனால் நம்முடைய மறை மாவட்டத்தில் இணை அருள் பணியாளர்கள் சற்று தட்டுப்பாடு, எனவே துறவு சபையிலிருந்து நமக்கு உதவி கிடைத்தது. இந்த ஆண்டு நமக்கு போதுமான இணை அருள் பணியாளர்கள் இருக்கிறார்கள். எனவே மூன்று அருள் பணியாளர்கள் மிக துடிப்பான மிகச் சிறப்பான தங்களுடைய திருத்தொண்டர் பணிகளை மிக சிறப்பாக ஆற்றிய இருவர் உங்கள் நடுவே வந்திருக்கிறார்கள். அன்பின் தேவ சகாயம் மற்றும் வில்சன் இருவருமே மிகச் சிறப்பாக பணியாற்றியவர்கள் என்பதை நான் அறிவேன். அதே போன்று பலருமே விரும்பி கேட்ட ஒரு அருள் பணியாளர் சக ஆண்டனி. ஆனாலும் கன்னியாகுமரிக்கு அவர் வருவது என்பது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு அவருக்கும் உங்களுக்கும் உங்கள் பங்கு தந்தைக்கும் என நம்புகிறேன். எனவே அவர்களோடு இணைந்து நினைக்கிற பங்கு தந்தை மிக்க மகிழ்ச்சி அடைவார் என நம்புகிறேன். ஒரு மறைவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளராக பள்ளியை கவனித்துக் கொண்டு இந்த பெரிய பங்கையும் இணைந்து செயல்படுத்தி கொண்டு வருவது எவ்வளவு கடினமான அதே நேரத்தில் சிறந்த ஒரு காரியம் என்பதை நன்கு அறிவேன். எனவே உங்கள் பங்கு தந்தைக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு இணைந்து நீங்கள் செயல்படுவதை எண்ணி மிக்க மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகிறேன். மறை மாவட்டம் சார்பாக வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய இந்த கன்னியாகுமரி என்கின்ற தலத்திரு அவை அன்னை மரியாவுடைய பாதுகாப்பில் அற்புதமான செயல்களில் உயர்ந்த எண்ணங்களில் செயல்பாடுகளில் என்றும் சிறந்தோங்க உங்களுக்காக என்னுடைய ஜபத்தில் இடமுண்டு. என்னையும் மறை மாவட்ட அனைத்து அருள் பணியாளர்களையும் உங்கள் ஜபத்திலும் நினைவு கூற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இறையாசிற்பர தலை வணங்கி வென்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் நிற்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அந்த அன்னையின் பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று அன்னையின் மே மாத நிறைவு நாளை இறை பற்றுதலோடு நிறைவேற்ற கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரே வாழ்த்துவோமாக. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்தோ என்றால் உமது ஜீஸ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
மக்க
மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உமை மன்றாடுகின்றோம்.
கடலி நீயம்மா, அருளின் நிறைவே நீயம்மா, அலங்கார உபகார தாயே, கடைக்கண் கொண்டு பாரம்மா, கடவுள் திருமுன்கூரம்மா, உந்தன் பிள்ளை நாங்கள் தானம்மா, எங்கள் சொந்தம் நீயே தானம்மா, உந்தன் பிள்ளை நாங்கள் தானம்மா, எங்கள் சொந்தம் நீயே தானம்மா, அழகே நீயம்மா.